ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இந்த பதிவில் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மங்களகரமான குரு பகவானின் விரதங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவானுக்கு ஏன் விரதங்களை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா, குரு பகவான் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ நவகிரகங்கள்லையே இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இயற்கை சுபர் நல்ல கிரகம் அப்படின்னு இந்த ஜாதக நூல்கள் வர்ணிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவருள் இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மட்டும் இல்லை, இது காலம் காலமாகவே இருந்து வருகின்ற உண்மையும் கூட. அதனால தான் கோச்சார குரு தங்கள் பாவங்களின் மீது பார்வையோ சேர்க்கையோ தரும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து சேருகின்றன அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கூட கேட்கறது வழக்கமாக வச்சுருக்கோம். சரி, இப்போ இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வந்து நமக்கு குரு பகவானினுடைய அனுகூலங்களை பெற்றுத்தர வகையில் அமைஞ்சாலும், சில ஜாதகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் பலம் இழந்து காணப்படும். அதாவது குரு பகவான் நீச்சமாக இருப்பார், அல்லது குரு பகவான் அசுப கிரகங்களோட சேர்க்கை பெற்று தன் பலத்தை இழந்திருப்பார், இல்லை குரு பகவானினுடைய வக்ரகிருதி சஞ்சாரம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் குரு பகவான் தன்னுடைய சுய பலத்தை இழந்து அனுகூலம் இல்லாத சூழ்நிலைகளை அந்த ஜாதகருக்கு வழங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் பெற்ற ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் இந்த குரு பகவானினுடைய விரதங்களை அனுஷ்டிக்கும் பொழுது அவர்களுக்கு குருவினுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும். சரி, இந்த விரதத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடை சாற்றி கொண்டை கடலை நிவேதனமாக வைத்து அவற்றை தானமாக கொடுக்கணும். குருவிற்கு உகந்த முல்லை மலர்களை சாற்றி வழிபாடு செய்யணும். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விளக்கு அப்படிங்கிறது பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு முகம், அதாவது பஞ்சமுகம்னா ஐந்து முகம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஐந்து முக தீபங்கள் அகல் தீபங்களை ஏற்றி வைங்க. இதில் ஐந்து விதமான எண்ணெய்களை ஊற்றியும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குருவினுடைய நேர்பார்வையில் நின்று நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ நான் ஒரு பாடல் ஒன்று பாடுகின்றேன், அதாவது பாடல்னா பெரிய இல்லை, இது ஒரு துதி பாடல். இந்த பாடலை வந்து நீங்களும் பாடி உங்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை கவனித்து பாருங்கள், அப்போ தெரியும். ஏன்னா இந்த பாடலில் அத்தனை பொருள் பொதிந்து இருக்குங்க. சரி, இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். பொருளோடு புகழை தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலம் ஆக்கி வைத்து பெருமைகள் வழங்கி நாளும் பேரருள் கூட்ட வேண்டி அருள்மிக குருவே உன்னை அடிபணிந்து போற்றுகின்றேன் அப்படின்னு இந்த பாடலை குருவுக்கு நேராக நின்று நீங்கள் பாடணுங்க. அப்படி பாடி நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா குருவினுடைய திருவருளை நீங்கள் பெற முடியும். இந்த பாடலில் அவ்வளவு ஒரு பொருள் பொதிந்து இருக்குது. அதனால தான் இந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அந்த பாக்ஸ்லேயும் போய் இதை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. அதாவது குருவினுடைய வழிபாட்டில் மஞ்சள் நிற ஆடைகள் முக்கியமாக விசேஷமானது. நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளோடு சென்று வழிபாடு செய்யுங்க. அதே போல் அன்னதானங்கள் இந்த கொண்டைக்கடலையை நிவேதனமாக வைத்து அதையும் தானமாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.